ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ சூப்பரான எக்ஸைட்டிங்கான வீடியோ, அதாங்க பொங்கல் ஷாப்பிங். இன்னைக்கு பொங்கல் ஷாப்பிங்காக நான் வெம்பிலிக்கு போறேன். ஸோ அந்த ஷாப்பிங் வீடியோ தான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன். வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். பொங்கல் ஷாப்பிங் போட்டிருந்தேன், அது வந்து ஈஸ்ட் டேம்ல எடுத்தது. ஸோ இன்னைக்கு போட போற ஷாப்பிங் வந்து வெம்பிலியில போய் எடுக்க போறேன். நம்ம ஷாப்பிங்னாவே இந்த மாதிரி ஈஸ்ட் டேம், வெம்பிலி அந்த மாதிரி கொஞ்சம் பிளேசஸ் தான் இருக்கு. ஸோ எல்லாருமே மோஸ்டா இந்த பிளேசஸ் தான் கவர் பண்ணி எடுத்தாகணும். ஸோ அதுதான் நான் இன்னைக்கு போடலான் இருக்கேன். நான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டுக்கும் இன்னைக்கு போட போற வீடியோக்குமே கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. உங்களுக்கும் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி எதனா சஜஷன்ஸ் இருக்கு, இல்ல நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நானும் அதை படிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா நானும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என் சேனல நீங்க ஒன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங் சோ தட் எனக்கு வந்து மோட்டிவேஷன் வரும், நான் நிறைய வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து பக்கத்திலேயே தான் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணி நாவே நம்ம வந்து புது துணி போடுவோம். ஸோ அதுக்காக நான் லாஸ்ட் மினிட் பிளான் பண்ணேன், மை ஃபேர் லேடி வெம்பிலியில் இருக்குது அந்த ஷாப்புக்கு போய் நம்ம ட்ரெஸ் எடுக்கலாம் இந்த வாட்டி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட் நிமிஷத்தில் பிளான் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, நான் இங்கே போகிறதுக்குள்ளே கடையை க்ளோஸ் பண்ணுற டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஷட்டரை மூடும் போது நான் கால் பண்ணேன், நான் வந்திருக்கேன் எடுக்கலாமா அப்படின்னு சொன்னேன். அந்த ஓனர் வந்து சோ கைண்ட் ஆஃப் ஹிம், அவங்க வந்து உடனே ஷட்டரை ஓப்பன் பண்ணாங்க. இப்போ வரவங்க தான் அந்த கடையோட ஓனர், அவங்க வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஷூட்டும் பண்ண போகிறேன், இந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து பெர்மிஷனும் கொடுத்தார் எனக்கு, நீங்கள் வீடியோவும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருமே இல்லை கடையில், இது வந்து எனக்கா இருந்தது அந்த கடையில். ட்ரெஸ்ஸும் எடுக்க முடிஞ்சது ஃப்ரீயாக, என்னால் வீடியோவும் எடுக்க முடிஞ்சது. ஸோ இங்கே சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. இங்கே வெம்பிலியில் வந்து பார்க்கிங் ரொம்ப கஷ்டம், ஆனால் இந்த கடைக்கு வரவங்களுக்கு வந்து ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது. நீங்கள் வந்து இந்த கடைக்கு பின்னாடியே பார்க் பண்ணிக்கலாம், அது ஒரு நல்ல பெனிஃபிட்டான விஷயமா இருக்கும். இந்த சாரீஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சரி நான் எடுத்து பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காஞ்சிபுரம் சாரீஸ்லாம் கூட இருக்குதுன்னு சொன்னாங்க, பட்டு சாரீஸ் இருக்குது, அப்புறம் டிசைனர் சாரீஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. எல்லாமே அப்படியே ஒரு கிளான்ஸ் உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் அப்படியே போடுறேன். கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து காஞ்சிபுரம் பட்டு சாரீலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். முகூர்த்தம் சாரீஸ் அதெல்லாமும் இருக்குது. ஸோ பட்டு சாரீஸ்லாம் 16 pounds இருந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து லெஹங்கா பார்ட்டி வேர்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ வெட்டிங் ரிசப்ஷன்னா நம்ம லெஹங்காலாம் வாங்குவோம். ஸோ அதெல்லாமும் இருக்கு. நார்மலாக தீபாவளிக்கெலாம் கூட லெஹங்கா போடலாம், அது வேறு விஷயம். அப்படி வாங்குறவங்களும் இங்கே வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்குறது தான் காஞ்சிபுரம் பட்டு சாரீ. ஸோ நான் ரெண்டு சாரீ செலக்ட் பண்ணேன். இந்த பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சரி ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறவங்க தான் ஓனரோட ஒய்ஃப். ஸோ ஷி வாஸ் ஆல்சோ சோ கைண்ட், அவங்க வந்து எனக்கு உடனே என்ன சாரின்னு செலக்ட் பண்ணுங்கள், ஐ கேன் ஓப்பன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருந்தேன். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கூரை போடுவை, அதுக்கப்புறம் நமக்கு வந்து கல்யாணத்துக்கு தேவையான முகூர்த்த புடவைலாம் இருந்தது. அந்த புடவையில் ஒன்றும் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன், அதுவும் அவங்க ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் அரௌண்டு பார்த்திங்கன்னா 250 சூப்பராக இருக்குது. இந்த புடவையோட விலையும் 250 தான். இந்த புடவையில் பார்த்திங்கன்னா ப்ளவுஸும் அதில் அழகாக எம்ப்ராய்டரி டிசைன்லாம் போட்டிருந்தது, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தது. சரி நம்ம புடவையெல்லாம் பார்த்துட்டோம், நம்ம வேலையை வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் ட்ரெஸ் ஷாப் பண்ண போயிட்டேன். சரி இங்கே குர்த்தா ஒரு 2-3 எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போனேன். பட் வந்து குர்த்தா வந்து நான் ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு ஒரு சுடிதார் எடுத்துட்டேன். ஸோ பொங்கலோட ஷாப்பிங் இனிதே முடிஞ்சது, சூப்பராக இந்த குர்த்தா தான் நான் எடுத்தேன். சூப்பராக பொங்கலுக்கு நம்ம சாரி லேடியில் போய் ட்ரெஸ் எடுத்துட்டோம், நான் ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட்டு கிராசரிலாம் எங்கே போய் வாங்குறதுன்றதை பார்க்கலாம். நம்ம வந்திருக்கிற பிளேஸோட நேம் கணபதி கேஷ் அண்ட் கேரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா சவுத் இண்டியன் கிராசரிஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பூஜை பொருட்களும் இருக்கும். நமக்கு வந்து தெய்வ படம் அப்புறமா சிலைகள் எல்லாமே இங்கே கிடைக்கும். நான் வந்து பொங்கல் பானை வந்து பார்த்துட்ருக்கேன். மோஸ்ட்டாக நம்ம வந்து பொங்கலை வந்து பானையில் தான் வைப்பாங்க, அதுதான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் இங்கேருந்து என்னால் கேரி பண்ணிட்டு போக முடியாது, அது மண் சட்டின்றதுனால உடஞ்சிடும். ஸோ அது பக்கத்துலேயே நமக்கு பார்த்திங்கன்னா கரும்பு, அதுக்கப்புறம் அந்த பொங்கல் பானை வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் வைத்திருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த பானை, இதில் வந்து பாக்ஸில் போட்டு விற்கிறாங்க. பொங்கல்னா நமக்கு அரிசி தேவை, பச்சை அரிசி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம்.
இது வந்து சோனா மசூரி அரிசி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பொங்கலுக்கு வந்து பருப்பு தேவை, ஸோ மூங் தால் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சக்கரை பொங்கலுக்கு தேவையானது வெல்லம், அதை எடுத்துக்கலாம். பொங்கலுக்கு தேவையான பொருட்களை இன்னும் நம்ம எடுக்க வேண்டியது நெய், ஏலக்காய் தூள், முந்திரி பருப்பு, திராட்சை. இதை நம்ம எடுத்துட்டோம்னா சூப்பராக சக்கரை பொங்கல் செஞ்சிடலாம். இப்போ நம்ம இருக்கிற பிளேஸில் பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள் எல்லாமே இருந்தது. சுவாமி படங்கள், குங்குமம், ரிபூதி, மஞ்சள் எல்லாமே இங்கே இருக்குது. இலை போல் இருக்கிற தட்டெல்லாமும் இருக்குது, விளக்குகள் எல்லாமே இருக்குது. நம்ம வேண்டியன்றதை இங்கே வாங்கிக்கலாம். பொங்கலுக்கு நமக்கு வந்து மெயினாக தேவைப்படுறது மஞ்சள் கிழங்கு, மாயிலை தோரணம் எல்லாமே இங்கே கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெஜிடபிள்ஸ். ஸோ நம்ம வந்து சுவாமிக்கு படைக்கும் போது ஒரு விருந்து சாப்பாடு மாதிரி நம்ம படைப்போம். ஸோ அப்போ நம்ம சாமி கும்பிடும் போது வெஜிடபிள்ஸ்லாம் நமக்கு நிறைய தேவைப்படும் குக்கிங்க்கு, அதெல்லாமும் இங்கே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.